தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளிக்கு அடுத்த நாளும் விடுமுறை வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கோரிக்கைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் தெரிவித்தது என்ன, முதலில் அதை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை சேர்த்து லீவுன்னு சொல்லி பல பேர் வந்து அந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு நலத்திட்ட உதவிகள்லாம் முடிச்சுட்டு வரும்போது கூட அங்கேயும் கேட்டாங்க. அதில் இது வந்து எங்களோட டீச்சர்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இது வந்து பொருத்தமான ஒரு இதுதான். இதை முதலமைச்சர் அலுவலகத்தில் நாங்கள் வந்து முந்தானத்தை நாங்கள் வந்து இது ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்கோம். பல பேர் இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கலந்து ஆலோசிச்சு நாங்கள் அதை முடிவு எடுத்து சொல்கிறோன்னு இருக்காங்க. வேணால் வெறும் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் பரவாயில்ல, ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் இதில் அடங்கி இருக்கிறதுனால அவங்க தான் ஒட்டுமொத்தமான அறிவிப்பு தான் அவங்க தான் கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை சேர்த்து லீவுன்னு சொல்லி பல பேர் வந்து அந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு நலத்திட்ட உதவிகள்லாம் முடிச்சுட்டு வரும்போது கூட அங்கேயும் கேட்டாங்க. அதில் இது வந்து எங்களோட டீச்சர்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இது வந்து பொருத்தமான ஒரு இதுதான். இதை முதலமைச்சர் அலுவலகத்தில் நாங்கள் வந்து முந்தானத்தை நாங்கள் வந்து இது ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்கோம். பல பேர் இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கலந்து ஆலோசிச்சு நாங்கள் அதை முடிவு எடுத்து சொல்கிறோன்னு இருக்காங்க. வேணால் வெறும் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் பரவாயில்ல, ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் இதில் அடங்கி இருக்கிறதுனால அவங்க தான் ஒட்டுமொத்தமான அறிவிப்பு தான் அவங்க தான் கொடுக்கணும். தீபாவளி திங்கட்கிழமை வருவதால் செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை தேவை என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படுவதாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது குறித்த அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் என்றும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.